ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம ஊரில் உள்ள வீடை சுற்றி பார்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு, டபுள் டோர் கதவு. வெயில் ஒவ்வொரு நாளுக்கு ஸ்க்ரீன் எடுத்து விட்டுருக்கேன், ஃப்ரண்ட்டெல்லாம் எடுக்க முடியல, ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது வந்து ஹாலு பார்த்தீங்களா, ஹாலு சூப்பராக இருக்கா? இன்னும் பாதி வீடு கட்டிகிட்டு தான் இருக்கும், இன்னும் ஃபினிஷ் ஆகலை. கிட்டத்தட்ட இது வந்து 11 இயர்ஸாக கட்டிகிட்ருக்கோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதில் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. நம்ம ஃபுல்லாக சென்னையிலே இருக்கனால இங்கே வந்து அவ்வளோ எதுவும் இருக்காது. இது டிவி, டிவின்னு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இது வந்து ரொம்ப பழமையான டிவி. கிட்டத்தட்ட 2002 வாங்கினது, இப்போ 22 இயர்ஸாக அது இருக்குது. பாருங்கள், இன்னும் ஓடுவானா? டிவி சூப்பரான டிவி தான். இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த பேகு. இது வந்து ஒரு பெட்ரூம், இன்னும் ஃபினிஷ் பண்ணல பாருங்கள், ஸ்லாப்லாம் வைக்கவே இல்லை இன்னும். அது பாத்ரூம், அதுவும் இன்னும் ஃபினிஷ் ஆகலை, அப்படியே இருக்குது. இங்கே ஒரு பீரோ இருக்குது, நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்லாம் இங்கே பாதி இருக்குது. என்ன தான் போட்டுக்கிற ட்ரெஸ் வச்சுருந்தாலும் வர சொல்ல 4-5 ட்ரெஸ் அள்ளிட்டு வர்றது எல்லாரோட பழக்கமோ. இது ஃபுல்லாக பித்தாழை பானை, வெள்ளை வேஷ்டியில் கட்டி வச்சுருக்கோம். இது அம்மா ஃபேன் பார்த்தீங்களா, அம்மா ஃபேனை இன்னும் பத்திரமாக வச்சுருக்கோம். 2 ஃபேன் அம்மா ஃபேன் பத்திரமாக வச்சுருக்கோம், இன்னும் ஓடுதானா? அம்மா கிரைண்டரு, அம்மா ஃபேனு, அம்மா மிக்ஸி எல்லாமே ஓடுது. மேலே பாதி பாத்திரம் கட்டி போட்டு வச்சுருக்கோம் இந்த பெட்ரூமில். இப்போ வந்து நம்ம சாமி ரூம் போகிறோம். சாமி ரூம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா, பெருசாக கட்ட சொன்னால் வந்து முட்டுச்சந்து மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, நம்ம சென்னையில் இருந்துட்டு இங்கே கொடுத்தோம்னா இப்படி தான் வீடை கட்டி வைப்பாங்க. பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சுருக்கோம், விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கட்டின வீடை பார்ப்போம். இதுதாங்க நம்ம ஃபஸ்ட்டு கட்டின வீடுங்க. இப்போ ஒன்று யூகேஜி படிக்க சொல்ல பால் காய்ச்சின வீடு அது. இப்போ பொண்ணு 10th முடிச்சிட்டா, இப்போ இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கோம் வீடு. இந்த ரூமு தான் ஃபஸ்ட்டு கட்டினோம், அதுக்கப்புறம் ஒரு கிச்சனு பார்த்தீங்களா. இன்னொரு அம்மா ஃபேன் இருக்கா. இங்கே தான் சாமி ரூம் வச்சுருந்தோம், சாமி படம்லாம் சாமி கும்பிட்றதுக்கு அது எடுத்து அங்கே வச்சாச்சு. எங்கள் இடம் பத்தலாதனால இங்கே ஒரு சாமி படம் இருக்குது. இது பேகு, துணிமணி எல்லாம் அப்படியே போட்டு வைக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுனால சந்து பொந்துலலாம் எலி வந்துடும். இன்னொன்று வந்து பல்லி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க, அந்த உருண்டை கருப்பூரம் என்ன போட்டாலும் அடுத்த டைம் வர சொல்ல நீங்கள் வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பல்லி தான் இது பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோ மோசமாக இருக்கும். அதனால் இந்த தடவை எல்லா பாத்திரமும் இறக்கி போட்டு கழுவி எல்லா வேஷ்டியில் போட்டு கட்டி மேலே எடுத்து போட்டாச்சு. பைய், பாக்ஸ் அது மாதிரிலாம் பேக் பண்ணி மேலே வச்சுட்டோம். இந்த ஃப்ரிட்ஜும் பழமையானது, கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 22 இயர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 ஃப்ரிட்ஜு வாங்கிட்டோம் சென்னையில், ஆனால் இது இன்னும் ஓடிக்கிட்டுருக்கு. சமைக்கிற அளவுக்கு தாங்க பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நிறையா பாத்திரம் எடுத்தோம்னா நம்ம போக சொல்ல கழுவி கழுவி வச்சுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு, தேவையான அளவு பார்த்திங்களா. எல்லா கடையில் உள்ள டப்பா தான், நம்ம இதுக்குன்னெலாம் டப்பாலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா நம்ம கடுகு சீரகம் அந்த மாதிரி கொஞ்சமான ஐட்டம் தான் வைக்க போகிறோம். வெளியே சென்னையில் இருந்தாலும் நிறையா வாங்கி வச்சுக்கலாம், அதனால சரி சிம்பிளாக இந்த டப்பாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சாச்சு. மேலெல்லாம் பாத்திரம் கட்டி போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னா, சாதம் வடித்து விட்டுருக்கேன், அப்புறம் மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீன் வறுவலும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வாங்க வெளியே போய் பார்க்கலாம். வெளியே என்ன வெயில் பாருங்கள், எப்படி அடிக்கும்னு மட்டும் பாருங்கள், அவ்வளோ ஒரு வெயிலுங்க. அதனால தாங்க வீடியோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியல. இன்னொரு டைம் போக சொல்ல நல்ல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பொறுமையாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்னு மட்டும், இதில் எங்கேருந்து நாங்கள் வீடியோ எடுக்க முடியும். தேங்க்யூ.